உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தவங்களுடைய முகத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத உங்களால கணிக்க முடியுமா சார்? ஈஸிங்க. அதாவது வந்துங்க, முகத்தை வச்சுனா முகத்தோட அமைப்பை வச்சு இல்லை. எந்த பெண்ணுக்குமே நெத்திலேயே புருவத்துலேயே அடிபட்டு இருக்குது, தழும்பு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனால் இப்போல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பசங்களே வந்து இந்த புருவத்தில் கோடு போடுறதெல்லாம் பண்ணுறாங்களே சார், அவங்களுக்கு செவ்வாயினுடைய பாதிப்பு ஏற்படும். ஆமாம், இருக்கு தான் செய்யுது. நம்மளா பண்ணிக்கிறது தானே. கன்னத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சுக்கரன் அங்கே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மூக்கில் எந்த பிரச்சனை வந்தாலும் புதன் டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். உதட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ராகுவோ இல்லைன்னா குருவோ டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 100% வந்து நம்ம பிரசன்னம் பார்த்து ஒருத்தவங்களுடைய பலன் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி, அது பாசிபிளா சார்? இது பாசிபிலிட்டி இல்லை, சும்மா தான் வந்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, ஒரு ஜோதிடர், அந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆனவர். அவர் வீட்டுக்கு வெளியவே ஒரு 100 செருப்பு எப்பயும் கழட்டி போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு பிஸி மேன். அவருடைய ஸ்பெஷலே என்னன்னா, வந்தோடனே ஜாதத்தில் இவர் எப்போ செத்து போவார்னு எழுதி கொடுத்துருவாரு. ஜாமுக்கோள் பிரசன்னம் மூலமா வந்துட்டு தொலைஞ்சு போன குலதெய்வத்தினுடைய கோவில், குலதெய்வத்துக்குலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றதுங்க, தொலைஞ்சு போனது ஒரு பொருள். பிரசன்னம் 100% கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நேயர்கள் வந்து சந்தேகமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜநாடி ஜோதிடர் பார்த்திபன் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறோம், நாடி ஜோதிடம் பற்றி பேசுகிறோம், நம்ம வந்துட்டு ராஜநாடியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ வந்து ஒருத்தவங்களுடைய முகத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத உங்களால கணிக்க முடியுமா சார்? ஈஸிங்க. அதாவது வந்துங்க, முகத்தை வச்சுனா முகத்தோட அமைப்பை வச்சு இல்லை, ஒரு ஹியூமனுடைய சைக்காலஜி இல்லைன்னா ஹியூமனுடைய அந்த சிஸ்டமே வந்து, இப்போ நான் அவங்களை பார்க்குறேன்னா அவங்க முகம் எனக்குள்ள மெமரி ஆகாது. மூக்கு தனியாக, காது தனியாக, வாய் தனியாக தான் மெமரி ஆகும். என்னுடைய அடுத்தவங்களை நான் பார்க்குறப்ப என்னுடைய மைண்ட் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பார்க்கும். அதனால தான் நிறைய பேரை பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும். ஏன்னா அவருடைய மூக்கு நம்மளுக்கு மெமரியான ஒரு மூக்காக இருக்கும், சரிங்களா? இதுதான் நம்மளுக்குள்ள ப்ராசஸ். இதில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு கிரகங்களை குறிக்குது. ஒரு சில உறுப்புகளில் சில தழும்போ மார்க்கோ வெட்டோ இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா அதில் ஒரு இர்ரெகுலரான ஒரு ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரகம் அவங்க ஜாதத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கும்னு அர்த்தம். இதுதான் லாஜிக். அப்போ நம்ம நெற்றி புருவம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து செவ்வாயின்னு சொல்கிறோம். ஒருத்தர் பார்த்தோன்னே நெற்றியிலேயோ புருவத்துலேயோ வெட்டு, தழும்பு, ஸ்க்ராட்ச் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு செவ்வாய் தொடர்பான பிரச்சனை. கடன்னாலேயோ ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா, எந்த பெண்ணுக்குமே நெத்திலேயோ புருவத்துலேயோ அடிபட்டுருக்குது, தழும்பு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனால் இப்போல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பசங்களே வந்து இந்த புருவத்தில் கோடு போடுறதெல்லாம் பண்ணுறாங்களே சார், அவங்களுக்கு செவ்வாயினுடைய பாதிப்பு ஏற்படும். ஆமாம், இருக்கு தான் செய்யுது. நம்மளா பண்ணிக்கிறது தானே. புருவத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் செவ்வாய் வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? கன்னத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சுக்கரன் அங்கே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மூக்கில் எந்த பிரச்சனை வந்தாலும் புதன் டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். உதட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ராகுவோ இல்லைன்னா குருவோ டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்க்குறப்பே நம்மளுக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்குன்னு, இந்த குடும்பத்துக்குள்ள இல்லைன்னா அவங்களோட ஜாதத்தில் இந்த கிரகம் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். இது வந்து கால், இப்போ ஒருத்தர் வராரு விரல் மட்டும் கட்டுப்போட்டு வராரு அப்படின்னா, அவருக்கு ஏதோ புதன் சம்மந்தமான, நீங்கள் கேட்டிங்களா, லேண்டு. அப்போ யாரெல்லாம் விரல் உடஞ்சி கட்டு போட்டிருக்காங்களோ, சின்ன சின்ன எலும்புகள் உடஞ்சி கட்டு போட்டிருக்காங்களோ, அவங்க ஏதோ லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைனா வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு விஷயம், சிலருக்கு வந்து நகம் டிஃபால்ட்டாக உடஞ்சே இருக்கும், இல்லைனா ஒரு விரல் கூட துண்டாக தொங்கிட்டு இருக்கும். இது மாதிரி ஆளுகளுக்கு பொதுவாகவே புதனுடைய பிரச்சனை இருக்கும். அப்போ ஏற்படுறது டெம்பரவரியாக, நீங்கள் சொல்கிற மாதிரி பிளேடை வச்சு லைட்டாக இது பண்ணிட்டு வரான் அப்படின்னா அவர் டெம்பரவரி, நாளைக்கு நாலு நாள் முளைச்சிருப்போது. சிலருக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு பெரிய தழும்பே இருக்கும். அப்போ நிறைய டாக்டர்களுக்கு பாருங்கள், இந்த நெத்தி இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும், ஏன்னா அது செவ்வாய் அவங்களுக்கு அதிகாரமாகணும், ஓகேங்களா? அப்போ நம்ம உடம்பு பார்க்குறப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒருத்தருடைய அழகை வச்சு நம்மளால சொல் அந்த இது நான் அது சாமுத்திரிய லட்சணம்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நான் வரல. ஒரு ஒரு உடம்புல பார்க்குறப்ப சில மாற்றங்கள் வந்து அந்த உறுப்புகளினுடைய கிரகங்களை சொல்லுது. அந்த கிரகங்கள் வந்து பவராக இருக்கணும், அந்த தன்மை எடுத்துருக்குன்றத அடிப்படையில் நம்ம பண்ணணும் சார். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, 100% வந்து நம்ம பிரசன்னம் பார்த்து ஒருத்தவங்களுடைய பலன் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி, அது பாசிபிளா சார்?
இது பாசிபிலிட்டி இல்லை. ஓகேங்களா, சும்மா தான் வந்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். நான் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த சம்பவம் நடக்கும்னு சொன்னேன், அப்படியே நடந்துச்சு. 8ஆம் தேதி நடக்கும்னு சொன்னேன், நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்பயும் மீட் பண்ணேன். அப்பயும் அவர் என்ன சொல்கிறாருங்க, அதே சம்பவத்தை தான் தன்னுடைய அடையாளமாக உருட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தப்பாக சொல்லிட்டார் தெரியாமல், அது அவருக்கு மேட்ச் ஆகி போச்சுன்ற மாதிரி. இதே மாதிரி தான் எல்லா ஜோசியக்காரங்களும் தன்னுடைய வாழ்நாளில் நடந்த 2-3 நிகழ்வுகளை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் பார்த்தாங்கன்னா, அவங்க 2 வருஷத்தில் ஒரே ஒரு கஸ்டமருக்கு சொன்னது மட்டுமே அடையாளமாக வச்சுக்கிட்டு, டெய்லி 20 கஸ்டமர்னால் அதுவே ஒரு 600-700 கஸ்டமர் வருஷத்துக்கு ஆயிடுச்சு. எல்லாமே நடந்திருக்கணும், எல்லாமே நடந்திருக்கணும் இல்லை, நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு யூனிக்காக ஒரு 2 அடையாளத்தை, என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு நான் வந்து சரியான ஆளுன்னு சொல்லி சொல்கிறதுல யூஸ் இல்லை. இங்கே லாஜிக் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் வராரு, வந்து உட்காடுறாரு, அவர் மனசுக்குள்ளே பிரசன்னம்ங்கிறது கேட்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன கேள்வி கேளுங்க, இந்த கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் வந்து எல்லாம் கேட்டு கடைசியில் என்ன கேள்வி கேளுங்க, குறி சொல்கிற மாதிரி. இல்லை, குறி சொல்கிறது கூட, குறி சொல்கிறது வேறு. குறி சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், அந்த மனசுக்குள்ளே ஒரு கேள்வின்னே சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன வேணும் கேளுன்னு சொல்லி, இது குறி சொல்கிறதையும் கடந்து சாமியாடிகள்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ வந்து அந்த கடவுள் வந்து அவருக்குள்ளே இறங்கி அவர் உங்களுக்கு கொடுக்குறதாகவும், வேணுங்கிற வரத்தை கேட்டு வாங்கிக்கேன்னு சொல்கிறது தான் அந்த தன்மை. இங்கே பலன் சொல்கிறதுல வந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள், ஜாதகர்கள் என்ன நினத்துக்கு வந்திருக்கிறாங்க, என்ன கேள்விக்கு வந்திருக்காங்கன்னு கடைசியாக உருட்டு உருட்டுன்னு உருட்டு அவர்கிட்டே கேட்குறது. சரிங்களா, இது வந்து ஆனால் நிறைய மெத்தடில் நாங்கள் வந்து அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்கிறதே பெருமையாக நினைக்கிறாங்க. அது ஈஸியான வேலையை போய் எதுக்கு பெருமையாக நினைக்கணும், ஒருத்தர் எதுக்கு வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. சந்திரனை வச்சு பிரசனம் பார்ப்போம், நாள் அதிபதியை வச்சு பிரசனம் பார்ப்போம், லக்ன நட்சத்திர அதிபதியை வச்சு பிரசனம் பார்ப்போம், லக்ன என்ற ராசி அதிபதி வச்சு பார்ப்போம், நட்சத்திரன் என்ற ராசி அதிபதி, உபவ நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிக்னிஃபிகேட்டர்ஸ், குறிகாட்டியில் வச்சு பார்ப்போம். இப்படிலாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஏன்னா ஜோசியங்கிறது இதுதாங்க, ஒருத்தர் வந்திருக்கிறது எதுக்குன்னு பார்க்குறது தான் ஜோசியம். அவன் ஜாதகத்தில் அந்த பிரச்சனைனால தானே வரான். பிரசன்னம் இங்கே எதுக்கு கையாளப்படுகிறது அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய நபர் ஜாதகத்தை கொடுக்கறதில்ல, வந்திருக்கக்கூடிய நபர் நம்மள்ட்ட எதுவும் கேட்குறதில்ல. அவர் வந்திருக்கும் போதே இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த விஷயம் 8ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க பிரசன்ன மார்க்கம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த பிரசன்ன மார்க்கத்திலே வந்து அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் இருக்குது, சோழி பிரசன்னம் இருக்குது, வெற்றிலை பிரசன்னம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜோசியத்திலே இல்லை, இதெல்லாம் வந்து ஜோசியத்தோட ஒட்டிக்கிட்டது. இந்த பிரசன்னத்திலே 2 பிரசன்னம், ஒரு பிரசன்னம் வந்து நம்மளை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை என்னவா சொல்கிறாங்கன்னா நிமித்தம்னு சொல்கிறாங்க. நிமித்தங்கள், சகுனங்கள், ஆருடங்களை மையமாக வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, கூட்டமாக வருவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. அவங்கள கூப்பிடணும், பிரசன்னத்துக்கு கூப்பிடணும். அவங்க எல்லோரும் வருவாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வருவாங்க. வரும்போதே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், ஒருத்தர் தலை சீவிக்கிட்டு இருக்காங்களா, செருப்பு வீட்டில் எப்படி கழட்டி போட்டிருக்காங்க, துணி எங்கே தொங்க போட்டிருக்காங்க, அவங்க பார்வைக்கு எதெல்லாம் வந்து இண்டிகேட் ஆகுது வீட்டுக்குள்ளே, அப்போ என்ன சம்பவத்துக்காக இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு அனுமானிப்பாங்க. ஆனால் அனுமானிச்சுட்டு ஒரு பலன் சொல்லுவாங்க. இது எல்லாமே எதன் அடிப்படையில்னா, இப்போ நான் வந்து நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட வரீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரீங்க, ஒரு தொழில் பண்ணுறதுக்காக வரீங்க, நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் தொழில் பண்ணுறதுக்காக வரீங்க. ஜோசியருக்கு அது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாட்டினா நான் எப்படி உங்களுக்கு பிரச்சனை சொல்கிறது? சரிங்களா, அப்போ ஜோசியர்கள் கொஞ்சம் குழப்புறாங்க மக்களை. அனுமானிக்க முடியும், நியரஸ்ட் போக முடியும். சரிங்களா, நான் ஒருத்தட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டில் லிக்யூடாக ஆயிலாக கண்டெயின் பண்ணுற மாதிரி ஏதோ டப்பா மாதிரி ஒரு பொருள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் இல்லைங்கிறார், அப்படி ஒன்றும் இல்லை சார், நான் சரிங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் அப்பா செஞ்ச தொழில்லாம் சொல்லுங்கன்னா, அவர் காமாட்சி விளக்கு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த விளக்கு அவங்க அப்பா செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அந்த காமாட்சி விளக்கு எண்ணெயை தான் தூக்கி பிடிக்குது, அது ஒரு கண்டெய்னர் தான். அப்போ நம்மளால் அனுமானிக்க முடியல தானே அதை, ஆனால் அதனுடைய டிசைன் நம்மளுக்கு புரியுது. அந்த டிசைன் நம்மளுக்கு புரியுமே தவிர, பர்ஃபெக்டாக அவர் இதுதான் செய்கிறாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு காமாட்சி விளக்கு எப்படி செய்வாங்கன்னு தெரியாதுல்ல. சரிங்களா, கண்டிப்பாக. அப்போ அனுமானிப்பது அப்படிங்கிறது நெருங்கி அனுமானிக்க முடியும். ஆனால் ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் அப்படியே சொன்னேன், உன் பாக்கெட்டில் 12 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரிங்களா, எங்கள் தாத்தா வந்து ஊரில் இருக்கவங்க நிறைய பேருக்கு, ஐயம்பாளையம் சரௌண்டிங், அந்த திண்டுக்கல் ஐயம்பாளையம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கூப்பிட்டு குடும்பத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து ஜோசியம் சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஜோசியம் சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் அந்த இடத்துல பொழப்பு, அந்த ஊரை சுற்றி வத்தலை கொண்டு அந்த பகுதியில் பொழப்பு நடத்துனாங்க. அதில் ஒருத்தர் சேகர்னு ஒருத்தர், அவர் ஒரு ஜோதிடர், அந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆனவர்.
அவர் வீட்டுக்கு வெளியவே ஒரு 100 செருப்பு எப்பயும் கழட்டி போட்டிருக்கோம். அந்தளவுக்கு பிஸி மேன். அவருடைய ஸ்பெஷலே என்னென்னா, வந்தோடனே ஜாதகத்தில் இவர் எப்போ செத்து போவாருன்னு எழுதி கொடுத்துருவார். ஓகேங்களா? இது கணிக்கிறதுக்காக மக்கள் போவாங்க. ஆமாம், வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, எப்போ போவாங்கன்னு கேட்பாங்க, டேட் எழுதி கொடுத்துருவார். ஓகேங்களா? எங்கள் மாமா, என்னுடைய குரு இன்னொரு மாமா, என்னுடைய மாமா இன்னொரு குரு, அவர்கிட்டையும் நாங்கள் ஜோசியம் கற்றுக்கிட்டேன். அந்த மாமா வந்து தாத்தாட்டை நேரடியாக கற்றுக்கிறாமல் அந்த சேகரன்ற ஜோசியர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார். அப்போ எங்கள் அப்படியே சரௌண்டிங்கில் வருது. அவரை நான் ஒரு நாள் சந்திக்கிறேன், மாப்பிள்ளை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, மாப்பிள்ளை ஏதோ பெரிய ஜோசியர் ஆகிட்டேமே நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் ஜாவு கணிச்சிட்டேன், ஏன் ஜாவு மட்டும் தெரியல அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், அது சொல்லலை எனக்கு அவர் கடைசியாக தான் சொன்னார், ஒரு ஜாதத்தை கொடுத்து இவனுக்கு எப்போ முடிவு காலம் வரும்னு சொல்லுங்கிறாரு. இது 6 மாதத்துக்கு மேலே தாங்காது மாமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் போய் வருத்தப்பட்டிருக்காரு தாத்தாட்ட, இது வந்து ஏன் ஜாதகத்தை போய் 6 மாதத்துக்குள்ளே தாங்கான்னு சொல்லிட்டு போயிருக்கான் பேரன், கரெக்டாக 6 மாதம் செத்து போயிட்டார். ஓகேங்களா? அவருமே சில இடத்துல தப்பு பண்ணுறாரு. அவர் என்னென்னா, சில விஷயங்களை ஃப்ளூக்கில் அடிக்க முடியும், ஃப்ளூக்கில் பயம் இல்லாமல் செய்கிறதுங்க. ஒரு எக்ஸாமில் ரிசல்ட்டு போடுறோம், ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம போட்ட கணக்கில் எழுதிடுறோம் இல்லையா, அது மாதிரி தைரியமான ஜோதிடர்கள் செய்கிறாங்க. அப்படி செய்கிறதுல 10-ல் 8 ஜெயிச்சிருது. ஏன்னா எல்லாமே லாஜிக் தானே. ஒரு கிரகம் இப்படி இருக்குது அப்படின்னா அது லாஜிக். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டாரு, அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம குறிகாட்டிகள் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து கொஞ்சம் பவராக இருக்குது. அப்போ 21 கிலோமீட்டரில் அந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு 21 எங்களுக்கு தெரியும், அதை நான் தைரியமாக சொல்லணும்ல. ஒருவேளை சொல்லி அதில் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா நான் ஃபேமஸான ஜோசியன் ஆயிடுவேன் இல்லைங்களா? இது மாதிரி முயற்சி எடுத்த ஜோசியர்கள் கொஞ்சம் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் லாஜிக் தான். இந்த நிமித்தத்தையும் ஆரூடத்தையும் பிரசன்னத்தையும் அதிகமாக பேசுறது வந்து ஜினேந்திர மாலைன்ற ஒரு நூல். அதை வந்து இப்போ ஜாமக்குள ஆரூடம்ன்ற பேரில் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜாமக்குள ஆரூடமே வந்து அந்த நூல்களை என்ன எழுதியிருக்காங்கன்னா, மண்வெட்டி காணா போகிறது, கலப்பை காணா போகிறது, கத்தி காணா போகிறது, சங்கிலிகள், பாதாள சங்கிலி. இது வந்து என்னன்னா, அந்த காலத்தில் மக்கள் எதை அதிகமாக பயன்படுத்தி இருந்தானோ, ஆடு காணா போச்சு, மாடு காணா போச்சு. அப்போ தாது மூலம் ஜீவன் இருக்குங்க, உயிருள்ள பொருள், பாதி உயிரில் உயிரற்ற இயங்கக்கூடிய பொருள், உயிரில்லாத பொருள். இதில் எது காணா போயிருக்கு, அது மண்ணுக்கு கீழே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லைன்னா பரணில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த இடத்துல ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு, இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பொருள் நகர்ந்துருக்கு, எந்த பக்கமாக போயிருக்கு, அது கிளை பகலில் கிடைக்குமா இரவில் கிடைக்குமா, இப்படின்னு ஒரு கணிதங்கள் இருக்குது. சரி, இப்போ வந்து இதெல்லாம் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அதே மாதிரி வந்து இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் மூலமாக வந்துட்டு தொலைஞ்சு போன குலதெய்வத்தினுடைய கோவில் குலதெய்வத்துக்குலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சொல்றதுங்க, தொலைஞ்சு போனது ஒரு பொருள் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அதான் இப்போ நீங்கள் வந்து உயிரற்றது உயிருள்ளதுன்னு சொன்னீங்களா, நிறைய பேர் வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் தெரியாது. அதை நான் சொல்கிறேன், இப்போயே நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. ஆனால் இந்த பொருள்கள் நம்ம கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்றப்ப அந்த பொருள் என்ன மாதிரி ஒரு பொருள், அது என்ன தன்மையுடையது, அது எந்த கிரகத்தோட உடன்பட்டது, அந்த கிரகம் ஆரூடத்துலேயோ உதயத்திலே கவிப்பிலையோ எந்த மேச வீதியாக மிதுன வீதியிலையா இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இது இந்த ராசியில் இந்த இடத்துல இங்கே இடத்துல இருக்குன்றதை அனுமானிக்கலாம். அல்லது கிராமங்கள்லாம் வந்து பொண்ணு ஓடி போச்சுன்னு வருவாங்க. சரிங்களா? சேலத்தில் ஒருத்தன் வீட்டில் இருக்குது, 3 நாளில் வந்துடும், 3rd நாள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஜோசியர்கள். கரெக்டாக 3வது நாள் வந்துடும். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு என் ஒய்ஃப் காலில் எழுந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ் இல்லாட்டினா சீனு ஊரில் அந்த பொண்ணு இருக்கும், நீ 3rd நாள் கிடைக்காது, 7 நாள் கழித்து வரும்னு சொன்னேன். கரெக்டாக 7 நாள் தேடி என்னை மெண்டலாக்குன்னு தான் இருந்தாலும் மிச்சம், நைட்டும் பகலுமா நீ சொன்னதெல்லாம் தேட்டேன், நான் 7 நாள் ஆகுமேன்னு சொன்னேன். 7வது நாள் சேலத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு ஃபோன் அடிக்குது, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ இது ஒருவேளை நடக்காமல் கூட போயிருக்கலாம், நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்கிறோம் சொல்கிறீங்களா. அப்போ இந்த குலதெய்வங்கிறது உயிர் கிடையாது. ஓகேங்களா? குலதெய்வங்கிறது உயிர் அப்படிங்கிறத கொண்டு வர தேவையில்லை. அப்போ பொருள்கள் காணா போகிறது, கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்கிறது. இப்போ ஒரு வரதுக்கு முன்னால் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, பையனுக்கு நீட்டு வந்து மே 5ஆம் தேதி வருது, பார்க்கணும். இந்நேரம் அப்ளிகேஷனே முடிஞ்சிருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு 40 நாள் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ இதுக்கு அந்த தேவையில்லாத கேள்வி. இப்போ மக்களுமே வந்து தேவையில்லாத கேள்விக்கும் பிரசன்னத்தை தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? எப்படி இருந்தாலும் எக்ஸாமுக்கு பணம் கட்டியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, இந்த எக்ஸாம் என்ன ஆக போகுது? நடக்க தான் போகுது, எழுத தான் போகிறாங்க. இதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணுக்கு தெரியாத, நம்மளால் தீர்மானிக்க முடியாத, வழி தெரியாத. சரிங்களா? அந்த பொருள் எங்கே போச்சுன்னே தெரில. ஒரு நகை எடுத்துகிட்டு வந்தோம், அந்த நகை என்ன போச்சுன்னு தெரில. இது கிடைச்சா தான் என் வீட்டுக்காரன்ட்டே பேச முடியும், இல்லைன்னா அவன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவான். ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஸ்டினுக்கு பிரச்சனை பார்க்கலாம். ஏன் அப்ளிகேஷன் போட்டாச்சு,
எப்படி எக்ஸாம் எழுத போகிறாங்க, புள்ள படிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணி காசு கட்டி பிரச்சனை பார்க்கணும்னா என்னத்தை பார்க்குறது? அப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ தேவைகளுக்கு தேவைகள், அந்த தேவைகளும் உங்களுக்கு மீறிய தேவைகள், உங்களால் உங்களால் உணர முடியாத தேவைகள் இருக்கும்போது பிரச்சனத்தை பார்க்கலாம். பிரசன்னம் 100% கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜோசியருடைய அனுபவத்தை பொறுத்துருக்கு. கை கொடுக்கும் அப்படின்றத தாண்டி கணிக்க முடியும், கணிக்க முடியும். ஆனால் ஜோதிடருடைய அனுபவத்தை பொறுத்திருக்கு. இந்த கணிக்க முடியாமல் போகிறது காரணம்னா ஜோதிடருடைய அனுபவமும் வந்திருக்கக்கூடிய ஜாதருடைய வாழ்க்கையும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒப்பீனியன் ரெண்டுமே வேறு வேறதாக இருக்கலாம். அவருக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் கற்பனை பண்ண முடியாததாக இருக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா அவர் அவருடைய லைஃப்பில் வந்து தான் யோசிச்சு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே ஒற்று போகும்போது இது கிராமங்களில் ஒத்து போனது காரணம் என்னென்னா, கிராமங்களில் எல்லாருமே ஒரே வாழ்வியலில் இருந்தாங்க. ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தர் அந்த சக்கரத்துக்கு பீடிங் அடிப்பார், அருவா அடிப்பார். ஒரு ஊருக்கு ஒரு கொல்லம் பற்றக்காரர் இருப்பார், ஒரு ஊருக்கு ஒரு முடி வெட்டுறவங்க இருப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டமாக இருந்தாங்க. எல்லாருடைய குடும்பமும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஒருத்தரை ஒருத்தர் கணிக்க முடியும். அந்த ஊரில் ஜோசியம் கேட்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜோசியர் பர்ஃபெக்டாக சொன்னார். ஆனால் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு வரவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறவங்க கனடாவில் இருக்கிறாங்க. கனடாவிலேருந்து அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து கனடா போனவங்க, அவங்க அவங்களுக்கு 4 புள்ள தான் பிக்கிறாங்க பொதுவாகவே ஸ்ரீலங்காக்காரங்க. நான் இங்கேருந்து உட்காந்துட்டு எத்தனை புள்ள நான் 2 புள்ளன்னு கணக்கு சொன்னோம்னா எங்கள் ஊரில் எல்லோரும் 4 புள்ள தான் பேக்கிறாங்கன்னு எப்படி கணக்கு வரும் இல்லைங்களா. அப்போ நிறைய பிரிஞ்சு போயிருக்கிறோம். கொஞ்சம் அனுமானிக்கிறது கஷ்டம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி போகலாம். நம்ம வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லாமே தவிர இதுதான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ நான் கேட்டிருந்தேன் இல்லையா, குலதெய்வத்தை தெரியாதவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி? குலதெய்வம் கண்டுபிடிச்செல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அது காணாமலாம் போகலை. குலதெய்வம் எந்த குலதெய்வத்தை இவங்க கும்பிடுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்திருந்தால், அல்லது சந்திரனுக்கு 1, 5, 7, 9 சுக்கரன் இருந்தால், அவங்க ஒரு அம்மனை வழிபடுறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த ஜாதகத்திலேயே புதன் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு இருந்தால் அந்த அம்மன் வந்து இந்த பேச்சியம்மன், பச்சையம்மன் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா பால அம்மன்களாக இருக்கலாம். பச்சை வடிவில் பால அம்மன்கள் இல்லைனா கன்னி தெய்வங்களாக இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் முனி கருப்பு இது மாதிரி ஒரு குலதெய்வத்தை வழிபடலாம். அதே ஜாதத்திலே சூரியனும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் சாஸ்தா ஐயப்பன் மணிகண்டன் அப்படிங்கக்கூடிய ஐயனார் அப்படிங்கக்கூடிய குலதெய்வம் இருக்கலாம். செவ்வாயும் சனியும் சேர்றப்ப சுடலை சுடலை மாடன் வரும் ஓகேங்களா. ஒரு ஜாதத்தில் இதெல்லாம் எதுவுமே இருந்தும் எனக்கு யாரும் தெரியல அப்படின்னா சுக்கரனும் புதனும் சேரும்போது திருப்பதி வழிபடுறாங்க. சூரியன் புதன் சேர்றப்ப சிவனையும் திருப்பதியும் வழிபடுறாங்க. ஒரு ஜாதத்தில் சந்திரனும் செவ்வாயும் 1, 5, 7, 9 இருந்தால், அதாவதுங்க செவ்வாயிலேருந்து எண்ணும்போது சந்திரன் 1, 5, 7, 9 அல்லது சந்திரன்லேருந்து எண்ணும்போது செவ்வாய், செவ்வாயிலேருந்து எண்ணும்போது சந்திரனும் மாறி மாறி 1, 5, 7, 9 இருந்தால் அவங்க எங்கே சுற்றினாலும் கடைசியாக முருக வழிபாட்டுக்கு வந்துடுறாங்க சரிங்களா. இவ்வளோதான். அப்போ ஜாதகம் திறக்கிறப்ப நீங்கள் என்ன வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் சரிங்களா. குருவும் சனியும் சேரும்பொழுது அவங்க மீனாட்சி அம்மன் வழிபாட்டுக்கு போயிடுறாங்க. கிரகங்கள் இணைஞ்சிருந்தா அவங்க எதை வழிபடணுன்ற அவசியம்னு இல்லைங்க, அவங்க இதை தான் வழிபடுவாங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வரீங்க என்னுடைய ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னால், நான் ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதை கும்பிட்டோன்னே எங்கள் வாழ்க்கைலாம் மாறாது சரிங்களா. அது ஒரு கடமையாக நினச்சி வேணால் செய்யலாம். நான் அடிக்கடி சொல்கிறேன்னா குலதெய்வ வழிபாடுகள் எதற்காக அப்படின்னா, நான் எந்த வம்சத்தில் பிறந்து வந்திருக்கேன்னுக்கூடிய வரலாறுகளுக்காகத்தான். கண்டிப்பாக வேறு எதுவும் அதில் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டா தான் காப்பாற்றணும்னு இல்லை, அது அதாவே காப்பாற்றிருக்கேன். என்னுடைய ஜீனுக்குள்ளே ஒவ்வொரு ஜீன்லையும் இந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா, நான் என்ன போய் வெளியே போய் தேடுறது. குலதெய்வம்ங்கிறது எனக்கு முன்னால் இருந்த ஒரு நல்ல ஒரு ஒரு தன்மை, ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு வைப்ரேட்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வைப்ரேஷன் எனக்குள்ளே தான் இருக்குது. என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை எல்லாத்துலேயுமே என்னுடைய பூர்வீகங்கள் கலந்து தானே இருக்குது. அப்போ அதெல்லாம் போய் தேட தேவையில்லை. ஆனால் அதை வழிபட்டால் தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி குழப்பறது. அப்புறம் குலதெய்வத்தை கூட்டு வந்து விடுறேன், நிறைய பேர் 40,000, 50,000 வாங்கிட்டு பூஜை பண்ணி குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டு வந்து விடுறாங்க. அதனால் குழந்தையே அதை கூட்டு வந்து விடுறதுக்கு அது அது வழி தெரியாதா? அது என்னென்னா அப்படி தான் மக்களை குழப்பறது. குலதெய்வத்தை வழிபட வேண்டியது எதற்குன்னா, உங்களுடைய குலம் அப்படிங்கக்கூடிய அந்த சந்ததிகளை கட்டாகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த சந்ததிக்காகவும் தான். கண்டிப்பாக அதுக்காக தானே தவிர, அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுடைய சந்ததிகள் எப்படி வளர்ந்து வந்தது, நீங்கள் எந்த பூர்வீகத்திலிருந்து வந்தீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய அந்த அந்த சிஸ்டமும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் அதை கும்பிட்றதுனால நம்ம உழைக்கணும், நம்ம கஷ்டப்படணும், நம்மளுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும், அப்படி தான் முன்னேற முடியும். நம்மளுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வச்சுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டா குலதெய்வம் எப்படி வந்து அடைக்கும் இல்லைங்களா? அது என்ன செய்யணும்னா, நம்ம கஷ்டப்படுறப்ப குலதெய்வத்துட்டு போய் என்ன செய்யணுங்க, கடன் வாங்காமல் இருன்னு வேண்டிக்கணும். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு ஈஸியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் போய் அங்கே நிற்கக்கூடாது. குலதெய்வத்தை கண்டறிகிறது ஜாதகத்தில் ஈஸியாக கண்டறியலாம். அதை கூப்பிட்டு வந்து விடுறது அது மாதிரி போய் இந்த இதுகளில் போய் மாட்டிக்கணும் சரிங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கும் நன்றி.